ஆக்கூர் தாந்தோண்டி மாவட்டத்தில் ஒரு வரலாறு நடந்தது. ஒரு மன்னவன் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம மாசம் மாசம் அன்னம்பாளி பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கு. அவன் தினந்தோறும் காலையில் 8 மணிக்கு பந்தி ஆரம்பித்தா ராத்திரி 9 மணி வரைக்கும் பந்தி நடத்துவானா. ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கான அடியவருக்கு சாப்பாடு போட்ட ஒரு மன்னவன். ஒரு நாள் அவருக்கு ஆசை வந்துட்டுது, சரி இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்களே சிவபெருமான் வந்து சாப்பிடுவாரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. நேராக அங்கே இருக்கிற பெருமான்கிட்ட போய் ஆக்கூர் தான் தோன்றி மாடத்து ஈசன் திருவடியை போய் விழுந்தார். அங்கே இருக்கிற நம்முடைய நாயனார் சிறப்புடி நாயனார் சொன்னார், அப்பா உண்மையோடு தொண்டு செய்தால் சிவபெருமான் உனக்கு நிச்சயமான அருளை தருவார் அப்பா. அப்போ என்ன செய்வது என்று கேட்டேன். அதுக்கு சொன்னார், 1001 இலைகளை போடு, 1001 இலைகளை போடு. அதில் எல்லா விதமான சாப்பாடு அவியல் பொரியல் மசியல் எல்லாம் வை. ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன், எல்லா பாதையும் அடைத்துவிட்டு ஒவ்வொரு பாதையாக சரியாக 1000 பேரை மட்டும் உள்ளே அனுப்பு. போட்டையில் 1001, உள்ளே அனுப்புகிற அன்பர்கள் 1000. இப்போ எல்லாம் உட்காந்து தலையில் எல்லாம் சிவமாக பாவிக்கிறாங்க. சிவமாக பார்க்குறவங்களுக்கு வில்வம் இந்த ருத்ராட்சம் சடாமுடி எல்லாம் வச்சு சிவமே வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறது என்கிறது தான் அந்த சைவ மரபு. அதனால தான் இவ்வளவு மாலைகள் மரியாதைகள் பூத்துகிறோம். என்ன காரணம், இது பாகவத சம்பிரதாயம், திருமுறை சம்பிரதாயம். சிவனடியார்களையும் சிவனையும் சிவமாக பார்க்கணும், அதுதான் மாகேஸ்வரன் என்கிற அர்த்தம், சிவோகம் பாவனைன்னு அர்த்தம். இதில் வேற ஒன்றும் கிடையாது. இது அன்பர்கள் இந்த பழைய பண்பாடெல்லாம் மாறிப்போச்சு, இந்த கலாச்சாரம்லாம் இல்லை. நாயன்மார்கள் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதரத்தை வைத்து அர்ச்சனை செய்வாங்களாம், தீபாராதனை காட்டுவாங்க. இன்னும் மாகேஸ்வர பூசையில் தீபாரணை காட்டக்கூடிய வழக்கம்லாம் இது போல மறுவி போச்சு. ஒவ்வொரு சிவனடியாருக்கும் தலையில் வில்வம் இண்டமாலை சாத்தி மலர் மாலைகள் சாத்தி சந்தன குங்குமம் எல்லாம் சாத்தி வஸ்திரம் சாத்தி சோடசோஜுவரணங்கள் சொல்லக்கூடிய அந்த தீபாராதனை ஏன் சாப்பிட்றவர் காட்டணுமா? இல்லை இல்லை, சாப்பிட்றவர் சாதாரண குப்புசாமியோ வேற யாரும் கிடையாது, சாப்பிட்றவர் சிவபெருமான் சாப்பிடுகிறார் என்கிற தத்துவார்த்த உண்மையை முத முதல்ல காட்டியது சைவ சமயம். இன்னைக்கு குறை சொல்கிறாங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, இல்லைப்பா நடமாடும் சிவன் இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாள் ஒழிந்து ஈசன் திறமே பேணு. இங்கே இருக்கிற அத்தனை பேர் சிவனடி சிவபெருமான், நடமாடும் சிவன் அந்த தகுதி கிடையாதுங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய உண்மையான அடிமை பண்பு. யார் சிவபெருமான் கிடையாது, இங்கே இருக்கிறவங்க பெரிய யாரும் யாரும் ஞானி கிடையாது, எல்லாம் ஊனிகள் தான், யாரும் ஞானிகள்லாம் கிடையாது, எல்லாம் மனுஷ ஜடம், வாயினால் உண்டு கருவாய் எருவாயினால் மலஜலம் கழிக்கின்ற பிண்டங்கள், இதில் யாரும் ஒன்றும் பெரியவன் கிடையாது. ஆனால் திருவேடம் சார்ந்திருந்தால் நாம் சிவமாம் தன்மை பெறுவோம். ஒரு இரும்பு தொண்டு காந்தத்தோடு சேருகிற பொழுது எப்படி அது காந்தமாக மாறுகிறதோ சாதாரண மனிதனாக பிறந்தவன் தெய்வமாக மாற முடியும் சிவத்தோடு சேர்வதால் என்கிற உண்மையை சொல்லுவது சிவோகம் பாவனை, சிவோகம் பாவனை. அப்படி செய்தார், 1001 இலையை போட்டார். உள்ள அனுப்பினவர்கள் 1000 அன்பர்கள். ஆனால் 1001வது இலையும் திருப்பரிசேடம் செய்யப்பட்டது. திருப்பரிசேடம்னா சாப்பிட்டதுன்னு அர்த்தம். எல்லாம் சாப்பிட்டு கறி காயெல்லாம் சாப்பிட்டு யாரோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்போ வெளியே அனுப்பும்போது ஆளை என்றார், 1, 2, 3, 4, 5 அதே 1000 பேர் தான் போனாங்க. ஆனால் 1001 இலையும் சாப்பிடப்பட்ட அந்த சுவடு இருந்தது. உடனே நேராக கோயிலுக்கு போனால் கோயிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இவர் என்னவெல்லாம் இங்கே காய் கறிகள் பட்சணங்கள் குழம்பு கூட்டு கறி அப்பளம் வடை பாயசம் என்னவெல்லாம் எந்தெந்த ரகம் வச்சாரோ அத்தனை ரகமும் சிவலிங்கத்தினுடைய ஆவுடை மீது சிதறி கிடந்தது.